வணக்கம் நேயர்களே, சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கையெழுத்து ஒன்னால தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காராம் எடப்பாடி. அதாவது டைமிங்ல அடிச்ச அடி ஒன்று தான் தற்போது வேற லெவல்ல பிக்கப் ஆயிருக்கு. ஒரே அடி சிக்ஸருக்கு போயிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, பன்னீர்செல்வம் செய்த ஒரு சம்பவம். அதாவது பாஜகவை எதிர்த்து தற்போது முதல் முதலாக குரல் கொடுத்திருப்பவர் வந்து பன்னீர்செல்வம். வழக்கமாக இரட்டை தலைவர்கள் இரட்டை கையெழுத்து அப்படின்னு சொல்லித்தான் அறிக்கைகள் வருமாம். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னு சொன்னா, எடப்பாடியார் கமன் இருக்க பன்னீர்செல்வம் தான் அவசரப்பட்டு அறிக்கையை வெளியிட்டாரு. சோ அதன் பின்னணியில ஒரு அரசியல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வருகின்ற பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நிச்சயமாக பாஜகவிற்கு எதிராக இருக்கின்ற அதிமுகவை சேர்ந்த ரத்தத்தின் ரத்தங்களினுடைய பேராதரவு நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் எடப்பாடிக்கு எதிரானவர்களுடைய ஆதரவும் ஓபிஎஸ்க்கு இருக்கும். ஆகவே அதை வைத்து வருகின்ற பொதுக்குழுவில் மிகப்பெரிய ஒரு அளப்பறையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் கணக்கு போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது எப்படியோ ஒத்த கையெழுத்தால நம்ம தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. தொடர்பு நேர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துவிட்டு மேலும் பதிவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.